வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுப்பாலம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதுக்கு வந்து அடிக்கல் நாட்ட போகிறாங்க, புதுப்பாலம் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த டெமாலிஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. கரெக்டாக நம்ம எங்கே நின்று பேசியிருப்போம் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்டே நம்ம நின்று கண்டென்ட் வந்து பேசியிருந்தோம். இங்கே ஃபுல்லாக எல்லாம் இடிக்க போகிறாங்க, இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அமைச்சர் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து எடுக்கல, ஃபுல்லாக இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இடிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிறோம் இவன் இந்த பாலம் இருந்த இடம். அதுக்கப்புறம் வந்து இந்த பாலம் முடிவு, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம இந்த ஒத்தடி பாலத்தில் வந்து வண்டியில் போயிருப்போம், நடந்து போயிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வந்திருக்கவே மாட்டோம். ரொம்ப ரேர் யாராவது இந்த தண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து இறங்கி வருவாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ போக்குவரத்து எதுவும் இல்லை. ஸோ இடிச்சிட்டாங்கல்ல, அதனால் இதுமாரி சீக்கிரம் வந்து அப்புறப்படுத்திட்டாங்க எல்லாத்தையும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசாக வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம இந்த ஃபைலு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அந்த பாலத்தோட ஸ்ட்ரக்சர் வரட்டும், நம்ம வந்து ஒரு ட்ரோன் வியூ வந்து காட்டுவோம். இப்போ மோஸ்ட்லி இந்த ஏரியாவை பயன்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ கீழப்பாலம் வழியாக அப்படி வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இதான் வந்து அப்டேட்டு, ஃபுல்லாக இடிச்சு டெமாலிஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் போட்டோமா, அதுக்கப்புறம் இதா, இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இந்த இடம் தான் வந்து பாலத்தோட என்ட்ரன்ஸ், இங்கேருந்து ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளோ இவ்வளோ தான் அகலம் பாலமே, அது சைடு கட்டாயம் தான், அதுக்கு மேலே வந்து குறுகி வந்து மேலே ஒத்தடி பாலம் மாரி வந்து போகும். இங்கே இடிச்சு முடிச்சிட்டாங்கல்ல, இடிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து ஆற்றை தாண்டி இப்போ போகிறவங்களுக்கு சின்ன ஒரு நடைபாதை மாரி ஆற்றுலேயே மண்ணை கொட்டி போட்டிருக்காங்க. இந்த இடித்த ரப்பீஸ் இருக்குல்ல, ரப்பீஸை போட்டு போட்டிருக்காங்க. அங்கே வந்து பீப்புள்ஸ் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அதை நான் வந்து ஓவரில் எடுத்துருக்கேன், நான் வந்து போடுறேன், எப்படி அதை போட்டிருக்காங்கன்னு காட்டுவோம். பட் இது எந்த அளவுக்கு சேஃபு அப்படிங்கிறதே எனக்கு தெரில, ஆனால் போட்டிருக்காங்க. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு போட்டாங்களா, இல்லை கட்டுமான வேலையின் போது எதையாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரத்துக்கு அதுக்கு போட்டாங்களா, எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிறது தெரில. பட் இதுதான் இந்த பாதை, இதுதான் அந்த பாதை. அப்படியே ஆற்றை மறைச்சி ரப்பிஷு போட்டு போட்டாங்க. அங்கெல்லாம் பீப்புள்ஸ் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து போய் திருவாரூர் ரோடு போகுது இல்லை, அந்த ரோட்டில் போய் ஏறிடும். அதுதான் அந்த பாதை. எத்தனை பேர் வந்து இது இடிக்கும் போது பார்த்தீங்க, இல்லை இந்த ஏரியாவிலேருந்து கீழப்பாலம் இந்த ஏரியாவிலேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் போடுங்க. அடுத்த அப்டேட் வரும் வரை காத்திருங்கள். ஸோ மன்னாவிலேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஐம் ஃப்ரம் மன்னார்குடி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்து பயந்துக்கிட்டே வண்டியில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டேட் ஒன் பிக் ஷார்ட்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.